Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கான தீர்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை பத்தி. நார்மல் பீரியட் டைம்ல இருந்து உங்களுக்கு 7 to 10 days பீரியட் டைம் ஆகிறதா அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு சாதாரண சிம்பிள் ரெமெடி மூலம் 10 நாள் வரை ஆகக்கூடிய பீரியட் டைமை தாராளமாக 3 நாட்களுக்கு குறைக்கலாம். எப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் நம்ம அந்த ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அந்த வெந்தயம் எல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லைன்னா மென்னு கூட சாப்பிடலாம். அது அவரவர் விருப்பம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான். ரொம்ப சின்ன ரெமெடி, ஆனால் பலன் உங்களுக்கு ரொம்ப அதிகம். தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா முதல் மாதத்துலேருந்தே உங்களோட பீரியட் டைம் கண்டிப்பாக குறையும். இது முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வைத்தியம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நார்மலாக இருந்த என்னோடய பீரியட் டைம் வந்து ஃபேமிலி பிளான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து 10 நாளாக அதிகமாயிருச்சு. ரொம்பவே பயந்துட்டேன். நம்மளுக்கு முதல்லையே ஹீமோக்ளோபின் லெவல் 9 கீழே தான் இருக்கும். சரி டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு போனால் அவர் 4-5 மாத்திரையை கொடுத்து தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். சரி நம்மளுக்கு நல்லா போச்சு. ஆனால் அடுத்த மாதம் அதே மாதிரி 10 நாள் அப்படியே பயந்து டிப்ரெஷன் ஆகியிருந்த நேரத்தில் மாமியார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, சரி இந்த வைத்தியத்தை ட்ரை பண்ணிப்பார் நல்லா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப கேள்வியோடு தான் ஆரம்பித்தேன். நல்லா போகுமா போகாதா என்ன பண்ணும் அப்படின்னு. சாப்பிட்ட முதல் மாதத்துலேருந்தே இப்போ 7 நாள் 10 நாள் ஆகிட்டுருந்த என்னோடய பீரியட் டைம் குறைஞ்சிச்சு, 3 நாளுக்கு மாறிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இப்போ 2 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.